சென்னையில் நடந்து சென்ற இளைஞரை கத்தியால் தாக்கி 10,000 ரூபாய் பணம் பறித்த வழக்கில் அதிமுக நடத்தப்பட்டுள்ளார். கரூர் ராஜாஜி தெருவைச் சேர்ந்த ஷியாம் சுந்தர் சாலையில் நடந்து சென்றபோது அவரை தாக்கி பணத்தை பறித்துள்ளனர். இது தொடர்பாக அளித்த புகாரில் பசுபதிபாளையம் வடக்கு தெருவைச் சேர்ந்த மகேந்திரன் மற்றும் மகேந்திரன் மத்திய மேற்கு நகர அதிமுக இளைஞர் பாசறை செயலாளர். புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவில் யானை இறந்த இடத்தில் அமுதியின்றி வைக்கப்பட்ட சிலையை ஒரு மணி நேரம் போராடி போலீசார் அப்புறப்படுத்தினர். மணக்குள விநாயகர் கடந்த 30 வீதியில் நடந்து சென்று கொண்டிருந்த போது திடீரென உயிரிழந்தது. அந்த இடத்தில் அரசு அனுமதியின்றி 4 அடி பீடமும் 2 அடி யானை கற்சிலையும் கடந்த 2ஆம் தேதி வைக்கப்பட்டது. இந்த சிலைக்கு மக்கள் பூஜை செய்ய தொடங்கிய நிலையில் நேற்று போலீஸ் பாதுகாப்புடன் வந்த அதிகாரிகள் கிரேன் மூலம் சிலையை அப்புறப்படுத்தினர். அப்போது அங்கிருந்த சிலர் சிலையை எடுக்க விடாமல் தடுக்க அவர்களை லேசான தடியடி நடத்தி போலீசார் கலைத்தனர். திமுக நிர்வாகியின் இல்ல திருமண விழாவில் பங்கேற்க முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு மாநில எல்லையில் திமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். புதுச்சேரி திமுக அவைத்தலைவர் எஸ் பி சிவக்குமார் இல்ல திருமண விழா இன்று முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெறவுள்ளது. இதற்காக நேற்று புதுச்சேரி தந்த மு க ஸ்டாலின் எல்லையில் திமுக அமைப்பாளர் சிவா தலைமையில் 1000க்கும் மேற்பட்டோர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். ஆண்டுகள் கூட்டணி ஆட்சியில் அங்கம் வகித்த போது ஆளுநர் பற்றி பேசாதது ஏன் என்று திமுகவிற்கு ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆளுநரின் அதிகார பகிர்வு குறித்து தெரிந்து கொண்டால் எந்த பிரச்சனையும் இல்லை என்று கூறினார். அரசியல் ரீதியாக ஒரு மாநிலத்தில் ஆளுநருக்கு என்று ஒரு பதவி இருக்கிறது. நீங்க நினைச்ச உடனே தூக்கி போடணும், நினைச்ச மாதிரி ஆளுநர்கள் இருக்கணும்னு நினைக்காம அந்தந்த பொறுப்பிற்குள்ள மரியாதையை கொடுக்கணும். உடனே நாங்க தான் கொடுக்கணும், நீங்க கேட்டு பெறுவது நான் யாருமே கேட்கறது இல்லை. அவர்களுக்கேற்ற அன்பையும் பகிர்வையும் நாம் தெரிந்து கொண்டால் புரிந்து கொண்டால் யாருக்குமே பிரச்சனை இல்லை என்பது எனக்கு. சிவகங்கை மாவட்டம் கண்டனூர் கிராமத்தைச் சேர்ந்த எபினேசன் என்ற இளைஞர் குறைந்த செலவில் உப்பு தண்ணீர், சாதா பெட்ரோல் மற்றும் பாக்டீரியாவில் இயங்கும் லகுரக விமானத்தை கண்டுபிடித்து அசத்தியுள்ளார். இந்த விமானம் 11,000 அடி உயரத்தில் பறக்கும் என்றும் தொடர்ந்து 5 மணி நேரம் பயணிக்கலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். உள்நாட்டு பொருட்களை மட்டும் பயன்படுத்தி 7 லட்சம் ரூபாய் செலவில் விமானத்தை வடிவமைத்திருப்பதாகவும் எபினேசன் கூறியுள்ளார். எங்க ஏரியால இப்ப ஒவ்வொரு ஏரியாலையும் டிஜிசிஐ கிளியரன்ஸ் இருக்கும். அப்போ நம்ம ஏரியால டிஜிசிஐ கிளியரன்ஸ் இருக்க ஒரு இடத்துல தான் இதை பறக்க முடியும். ஸோ நம்ம ஏரியாக்குன்னு ஒரு ஃபிளைங் ஆக்டிவிட்டி ஏரியாக்குன்னு எங்க ஏரியாவில் ஒரு ஃபிளைங் ஆக்டிவிட்டி ஏரியா வேணும். அதுக்கு டிஜிசிஐ கிளியரன்ஸ் எனக்கு வேணும். தென் இதை வந்து அப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு கவர்மெண்ட் இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்து எனக்கு ஒரு சப்போர்ட் வேணும். டிஜிசிஐ எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நான் ரொம்ப விரும்புகிறேன். சென்னை ஆவடி அருகே மின்சாரம் பாய்ந்து 3 பசுமாடுகள் உயிரிழந்தன. பருத்திப்பட்டு பகுதியைச் சேர்ந்த செல்வம் என்பவரின் 2 மாடுகளும் மல்லிகா என்பவரின் 1 மாடும் காளிமனையில் மேய்ந்தன. அப்போது மின்வயர் அருந்து விழுந்ததில் மின்சாரம் பாய்ந்து 3 மாடுகளும் துடிதுடித்து இறந்தன. தேனி சின்னமனூரில் புதிதாக திறக்கப்பட்ட உணவகத்தில் நடிகர் அஜித்தின் ஆளுயர சிலையை நிறுவி ரசிகர் ஒருவர் அன்பை வெளிப்படுத்தியுள்ளார். சின்னமனூரை சேர்ந்த காளிதாஸ் சின்னமனூர் குமிழி சாலையில் புதிதாக உணவகத்தை திறந்துள்ளார். அதில் நடிகர் அஜித்திற்கு துணிவு பட கெட்டப்பில் சுமார் 6 அடி உயரத்தில் ஃபைபர் மெழுகில் வடிவமைக்கப்பட்ட சிலையை நிறுவி அசத்தியுள்ளார். புதிய கடை திறப்பு விழா மற்றும் துணிவு படம் வெற்றியடைய வேண்டி நேற்று ஒருநாள் டீ, வடை மற்றும் புரோட்டா ஆகியவை மலிவு விலையில் 2 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. தெரியும் அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் உழைப்பல உயர்ந்தவன், நிறைய ஸ்டைல்ஸ் வச்சிருக்கலாம். அவர் நினைச்ச சிலைக்காக நிறைய கஷ்டப்பட்டு இருக்காரு. அப்ப கலைக்கு மட்டும் மரியாதை இல்ல, கலையோட ரசிகளுக்கும் இவ்வளவு ரெஸ்பான்ஸ். வேடந்தாங்கல் ஏரியில் 15,000க்கும் மேற்பட்ட பறவைகள் குவிந்துள்ளதால் சுற்றுலா பயணிகளின் வரத்து அதிகரித்திருக்கிறது. மான்டஸ் புயல் காரணமாக 16 அடி உயரமுள்ள வேடந்தாங்கல் ஏரி தற்போது முழு கொள்ளளவை எட்டி உபரிநீர் வெளியேறி வருகிறது. இந்த நிலையில் பாகிஸ்தான், மியான்மர், இலங்கை, சைபீரியா போன்ற வெளிநாடுகளில் இருந்து சாம்பல் நாரை, கூழைக்கடா, பெரிய நீர்க்காகம் உள்ளிட்ட 15,000க்கும் மேற்பட்ட பறவைகள் சரணாலயத்தில் குவிந்திருக்கின்றன.
புலிகள் காப்பகத்தில் கிடந்த இரண்டு யானை தந்தங்களை விற்பனை செய்ய முயன்ற ஐந்து பேரை கர்நாடக வனத்துறையினர் கைது செய்துள்ளனர். சிங்காரா வனசரகத்திற்குட்பட்ட சொக்கனஹள்ளி பகுதியில் கிடந்த இரண்டு யானை தந்தங்களை எடுத்துக்கொண்டு கர்நாடக மாநிலம் குண்டல்பேட் பகுதியில் விற்பனை செய்ய முயன்ற ஆனைக்கட்டி கிராமத்தைச் சேர்ந்த ரங்கசாமி, சஞ்சீவ்குமார், வினோத், கதிரேசன், செல்வநாயகம் ஆகியோரை வனத்துறையினர் கைது செய்தனர். இதனிடையே யானை தந்தங்களை வனப்பகுதியிலிருந்து எடுத்து வந்து கொடுத்ததாக சொக்கனஹள்ளியைச் சார்ந்த மூன்று ஆதிவாசி இளைஞர்களை சிங்காரா வனத்துறையினர் பிடித்து விசாரித்து வருகின்றனர். ஒசூர் அருகே சிப்காட் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். உத்தனப்பள்ளி பகுதியில் சிப்காட் வளாகம் அமைக்க 3034 ஏக்கர் விவசாய நிலங்களை கையகப்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 500 மேற்பட்ட விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நீண்ட நேர பேச்சுவார்த்தைக்கு பிறகு விவசாயிகள் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். இந்த பகுதி விவசாயத்தை வந்து வாழ்வாதாரத்தை வந்து காப்பாற்றணும். அது இல்லாமல் எல்லா விவசாயம் இந்த சிப்காட்டுக்கு நிலங்கள் எல்லாம் ஊர் பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்து அவங்க எல்லாம் எங்கே போகிறது, வித்துட்டு எங்கே ஊர் விட்டு எல்லாம் அங்கே போக முடியாது. தயவு செஞ்சு வந்து இந்த முயற்சியை தமிழக அரசு கைவிட வேண்டும். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அருகே உள்ள சிக்கராயபுரம் கல்குவாரி நிரம்பியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நசரத்பேட்டை, பூந்தமல்லி, மாங்காடு உள்ளிட்ட பகுதிகள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்படக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவிற்கு போடப்பட்ட கால்வாய் மூலம் சிக்கராயபுரம் கல்குவாரிக்கு மழைநீர் கொண்டு சென்று சேகரிக்கப்படுகிறது. இந்த கால்வாய் மூலம் மழை நீரானது கல்குவாரியை கொட்டி வரும் நிலையில் முதலில் உள்ள கல்குவாரி ராட்சத பள்ளம் நிரம்பியுள்ளது. முதல் பள்ளம் நிரம்பி இரண்டாவது பள்ளத்திற்கு தண்ணீர் காட்டாறு போல் பாய்ந்து ஓடுவது அருவி போல் ரம்மியமாக காட்சியளித்து வருகிறது. மாநிலங்களவையில் திமுக எம்பிக்கள் மேகதாது அணை பிரச்சினை குறித்து பேசாதது ஏன் என முதலமைச்சர் விளக்கமளிக்க வேண்டும் என விவசாய சங்க தலைவர் பி ஆர் பாண்டியன் வலியுறுத்தியிருக்கிறார். மன்னார்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கஜா புயலால் உயிரிழந்தவர்களுக்கு கடந்த அதிமுக ஆட்சியில் 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்ட நிலையில் தற்போது மாண்டஸ் புயலால் உயிரிழந்தவர்களுக்கு தமிழக அரசு 4 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்றும் கூறினார். கடந்த காலத்தில் போராடி பெற்ற காவிரி உரிமையை அபகரிப்பதற்கு திமுக அரசு துணை போய்விடக்கூடாது. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாநிலங்களவை மக்களவை உறுப்பினர்கள் தீவிரமாக குரல் கொடுக்க வேண்டும். மேகதாது அணை கட்டுவதை அனுமதிக்க மாட்டேன் என்று வைகோ அவர்கள் போராடி அன்றைக்கு தேவகவுடாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததை நான் வரவேற்கிறேன். முதலமைச்சரின் பாதுகாப்பு வாகனத்தில் தொங்கியபடி சென்னை மேயர் பிரியாராஜன் பயணம் செய்ததற்கு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கண்டனம் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுபோன்ற செயல்களால் தான் அரசியல்வாதியை மக்கள் வெறுத்து ஒதுக்குவதாக வேதனை தெரிவித்தார். அரசியல் இயக்கம் எப்படியெல்லாம் மாறியிருக்கு, இதுபோன்ற செயல்களால் தான் தமிழக மக்கள் அரசியல்வாதியை வெறுத்து ஒதுக்குகிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். இன்னைக்கு முதலமைச்சர் என்ன செய்திருக்கணும், வண்டியை நிப்பாட்ட சொல்லி அவர் வணக்கத்துக்குரிய மேயர் நீ இறங்குமா, நீ உன் காரில் வா, இல்லை நீ முன்னால் போ, உரிய அரியாசனம் கொடுத்துருக்கணும். முதன்மை செயலாளரை கண்டித்து இருக்கணும், நீ உங்கள் அதிக இதில் வாங்கன்னு சொல்லியிருக்கணும். எந்த இதுவும் செய்யலை முதலமைச்சர்.